கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப சூப்பராக இருக்கும். சிம்பிளாக பண்ணிடலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சிறு சிறு கத்திரிக்காய்களாக, பிஞ்சு கத்திரிக்காய்கள் ஒரு 200 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஒரு மண் பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. கத்திரிக்காய்கள் சின்ன சின்ன சைஸில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதை ரெண்டாக கீறி இது மாதிரி எண்ணெயில் முதல்ல வறுத்துக்கலாம். எல்லா கத்திரிக்காய்களையும் சேர்த்து நல்லா பரட்டி விடுங்க. இது பிஞ்சு கத்திரிக்காய்ங்கிறதுனால சட்டுன்னு வெந்துடும். மண் பாத்திரத்தினுடைய சூட்டுனாலையும் ரொம்ப அதிகமாக வெந்துடும். தேவையான அளவு உப்பு கொடுங்க. இந்த கத்திரிக்காய்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொடுத்து அதையும் வதக்கிக்கோங்க. அதே மாதிரி தேவையான அளவிற்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உப்பின் சுவையும் காரத்தின் சுவையும் இந்த கத்திரிக்காய்களுக்குள்ளே ஃபுல்லாக இறங்கி நல்லா வெந்து போயிடணும். அதுதான் பதம். நல்லா வெந்துருச்சு அப்படின்னா தெரியும் உங்களுக்கு, மேல் தோலெல்லாம் அப்படி சுருங்கிடும். இது இப்போவே நல்லா மனம் வெளியில் வர ஆரம்பிக்கும். உப்பு காரம் ரெண்டும் கத்திரிக்காய்க்குள்ளே நல்லா அம்சமாக இறங்கி நிற்கும். இப்போ அதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதை தாளிக்க விடுங்க. சோம்பு பொரிஞ்ச பிற்பாடு கொஞ்சம் கருவேப்பிலைகளை சேர்த்துக்கோங்க. இதுக்கு சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். நல்லா 100 கிராம் வரைக்கும் நீங்கள் சின்ன வெங்காயத்தை பொடியாக அரிஞ்சு நான் சேர்த்துருக்கேன். இது நல்ல அபார ருசியை கொடுக்கும். நல்லா வதக்க விடுங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு மட்டுமே உப்பு கொடுங்க. ஏன்னா கத்திரிக்காயில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்து வதக்கியிருக்கோம். உப்பு சேர்க்கப்படும் பொழுது இந்த வெங்காயம் நல்லா குழைவாக வெந்துடும் சீக்கிரமாக. இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருக்கிற இந்த கத்திரிக்காய்களை அதோட சேர்த்துருங்க. இது சோம்பு சேர்க்கப்படுறதுனால விதமான ஒரு மணம் நல்லா இருக்கும். அது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வாசனை. இப்போ இந்த கத்திரிக்காய்களை இந்த மசாலாவோட சேர்த்து நல்லா பரட்டிடுங்க. இது ரொம்ப சூப்பராக தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். தனியாக சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். சோம்பு பிடிக்காதவங்க சீரகம் சேர்த்தும் தாளிக்கலாம். அருமையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.